பாக்ஸராக ஆசைப்பட்டு ரவுடியான நாகேந்திரன். அதிமுக பிரமுகர் கொலை வழக்கில் சிறையில் ஆயுளை கழிக்கும் நாகேந்திரன். சிறையில் இருந்தபோதும் விடாமல் துரத்திய வழக்குகள். சென்னை வியாசர்பாடியை பூர்வீகமாக கொண்டவர் நாகேந்திரன். பள்ளியில் படிக்கும் போதே விளையாட்டுகளில் ஆர்வமாக இருந்தார். குத்துச்சண்டை பயிற்சிகளில் ஈடுபட்டு விளையாட்டு கோட்டாவில் அரசு வேலைக்கு செல்ல வேண்டும் என்றும் திட்டமிட்டார். ஆனால் பள்ளி படிப்பை பாதியில் விட்ட நாகேந்திரன் ஒரு காலத்தில் பிரபல ரவுடியாக திகழ்ந்த வெள்ளை ரவியின் நண்பராக இருந்தார். குத்துச்சண்டையில் ஆர்வம் கொண்டிருந்த நாகேந்திரன் சர்மா நகரில் அம்பேத்கர் பாக்ஸிங் கிளப் என்ற ஒரு பயிற்சி மையத்தை தொடங்கினார். பாக்ஸிங் கிளப் உருவாகுவதற்கு நிதியுதவி உள்ளிட்ட அனைத்து விதமான உதவிகளையும் வெள்ளை ரவி செய்தார். குத்துச்சண்டையில் பல நுணுக்கங்களை வெள்ளை ரவியிடமிருந்து நாகேந்திரன் கற்றுக்கொண்டார். அரசியல் வட்டாரத்தில் பூவை மூர்த்தியார் போன்றவர்களுடன் நாகேந்திரன் நெருங்கி பழகினார். வெள்ளை ரவியுடனான பழக்கத்தால் நாகேந்திரனும் ஒரு ரவுடியாக அறியப்பட்டார். கொருக்குப்பேட்டை கூட்ஷெட்டிற்கு வரும் சரக்குகளை லாரிகள் மூலம் ஏற்றி இறக்குவதற்கு அந்த பகுதியில் இருப்பவர்களுக்கு மாமூல் கொடுக்கும் பழக்கம் பல காலமாக இருந்து வருகிறது. வெள்ளை ரவி உள்ளிட்டோர் இதுபோன்ற மாமூல் வசூலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. மாமூலாக மட்டுமே மாதந்தோறும் 20 லட்சம் ரூபாய் வரை வசூலாகும் என்று சொல்லப்படுகிறது. மாமூல் வசூலிப்பதில் ஏற்பட்ட தகராறில்தான் நாகேந்திரனின் சகோதரர் ரவுடி பிர்லா போஸ் என்பவர் படுகொலை செய்யப்பட்டார். நாளடைவில் நாகேந்திரனும் மாமூல் வசூலிக்கும் பணியில் ஈடுபட்டதாக சொல்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் மதுவிலக்கு அமலுக்கு வராத நிலையில் தனிநபர்கள் பலர் ஒயின் ஷாப் நடத்தி வந்தனர். ஒயின் ஷாப் நடத்துபவர்களிடம் நாகேந்திரன் மாமூல் வசூலித்தார் என்று சொல்கின்றனர். வடசென்னை வட்டாரத்தில் பெரிய ரவுடியாக திகழ்ந்த வெள்ளை ரவி கொல்லப்பட்ட பிறகு நாகேந்திரனின் ஆதிக்கம் அதிகரித்தது என்கின்றனர். நாகேந்திரன் கொலை செய்யும் பாணியே தனி என்று போலீசார் சொல்கின்றனர். கத்தியால் 3 குத்து மட்டும்தான் குத்துவாராம். அதிலேயே எதிராளி அவுட் ஆகி விடுவாராம். இந்த பாணி கொலைகளை வைத்தே இது நாகேந்திரன் செய்ததுதான் என்று போலீசார் சில வழக்குகளில் அடையாளம் கண்டுள்ளதாகவும் தெரிகிறது. 1997 அதிமுக எம்எல்ஏவாக இருந்த ஸ்டான்லி சண்முகம் பினாமி பெயரில் வியாசர்பாடியில் ஒயின் ஷாப் நடத்தி வந்தார். அப்போது சண்முகம் பினாமியின் ஒயின் ஷாப்பிலும் நாகேந்திரன் மாமூல் கேட்டார். ஆனால் சண்முகம் அவருக்கு மாமூல் கொடுக்க கூடாது என்று சொன்னதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரத்தில் இருந்த நாகேந்திரன் அவரை கொல்ல திட்டமிட்டதாக தெரிகிறது. கடந்த 1997 நவம்பர் 8 காலையில் ஸ்டான்லி சண்முகம் அவரது வீட்டு முன்பு உட்கார்ந்திருந்தார். அப்போது அங்கு வந்த நாகேந்திரனும் அவரது ஆட்களும் சண்முகத்தை போட்டு தள்ளியதாக கைது செய்யப்பட்டனர். இதுபோன்ற சம்பவங்களில் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் யாரும் சாட்சி சொல்ல வரமாட்டார்கள். ஆனால் இந்த சம்பவம் நடக்கும் போது நன்றாக விவரம் தெரிந்த ஸ்டான்லி சண்முகத்தின் மகள்கள் இருவரும் உடனிருந்தனர். அந்த இருவரும் சாட்சி சொன்ன போதும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாகேந்திரன் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டார். ஆனால் உச்சநீதிமன்றத்தில் போலீசார் மேல்முறையீடு செய்ததில் இந்த வழக்கில் நாகேந்திரனுக்கு 20 ஆயுள் தண்டனை கிடைத்தது. நாகேந்திரன் சிறையில் இருக்கும் காலகட்டத்திலும் அவர் மீது 8 கொலை வழக்குகள் பதியப்பட்டுள்ளன. சிறையில் இருந்தபடியே ஸ்கெட்ச் போட்டு தந்தார் என போலீசாருக்கு ஆதாரம் கிடைத்ததாக சொல்கிறார்கள். தமிழ்நாட்டின் பல சிறை சாலைகளுக்கு அடுத்தடுத்து இடமாற்றம் செய்யப்பட்டு நாகேந்திரன் அலக்கழிக்கப்பட்டதாக அவரது குடும்பத்தினர் சொல்கின்றனர். இதனால் நாகேந்திரன் உடல்நிலை பாதிக்கப்பட்டது. போதுமான சாட்சியங்கள் இல்லாததால் போலீசார் தொடுத்த மற்ற அனைத்து வழக்குகளில் இருந்தும் நாகேந்திரன் விடுவிக்கப்பட்டார். 2008 திமுக ஆட்சியில் இருந்தபோது பொது மன்னிப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக மின் ரமேஷ் உள்ளிட்டோர் விடுதலை செய்யப்பட்டனர். அப்போது நாகேந்திரனுக்கும் விடுதலை கிடைக்கும் என்று அவரது குடும்பத்தினர் எதிர்பார்த்தனர். ஆனால் அது நடக்கவில்லை. அதிமுக எம்எல்ஏவை கொன்ற வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டதால் அதிமுக ஆட்சி நடைபெற்ற போது பரோலுக்கு விண்ணப்பித்தும் அவருக்கு பரோல் கிடைக்கவில்லை. நாகேந்திரன் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகியிருந்தார். இதனிடையே நாகேந்திரனின் மகன்களில் ஒருவரான அஸ்வதாமன் சட்டப்படிப்பு முடித்து வழக்கறிஞராக பயிற்சியும் பெற்றார். தனது தந்தையை எப்படியும் விடுவித்தே தீர்வது என்று முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறார். நாகேந்திரனின் இன்னொரு மகன் பத்திரிகையாளராகவும் இருக்கிறார். அவரது முயற்சியில் கடந்த 2018 சில புலனாய்வு பத்திரிகைகளில் எக்ஸ்க்ளூசிவாக நாகேந்திரனின் பேட்டிகள் வெளியாகின. அந்த பேட்டிகளில் எல்லாம் நாகேந்திரன் எடப்பாடி அரசுக்கு உருக்கமான வேண்டுகோள்களை முன்வைத்திருந்தார். வழக்கறிஞரும் நாகேந்திரனின் மகனுமான அஸ்வதாமன் ஒரு பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில், நாங்கள் இன்னும் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் வசிக்கிறோம். எனது பாட்டி சில சொத்துக்களை வாடகைக்கு விட்டுள்ளார். நான் சம்பாதிக்க தொடங்கும் வரை அதை நம்பித்தான் நாங்கள் வாழ்ந்தோம் என்று கூறியுள்ளார். ஆனால் போலீசாரோ நாகேந்திரன் முன்பு சட்டவிரோத செயல்கள் மூலம் சம்பாதித்த பணத்தை கொண்டுதான் அவர்கள் குடும்பம் இன்னும் வாழ்க்கையை நடத்துவதாக சொல்கின்றனர். ஏழ்மை நிலையில் இருக்கும் நாகேந்திரன் குடும்பத்தினர் எஸ்யூவி காரில் சுற்றுவது எப்படி என்றும் போலீசார் கேள்வி கேட்கின்றனர். ஆனால் இதுகுறித்து பதிலளித்த அஸ்வதாமன் எஸ்யூவிக்கு நான் தான் இஎம்ஐ செலுத்துகிறேன் என்கிறார்.
2019 ஆண்டு ஜனவரி 28 தேதி அஸ்வதாமனுக்கு திருமணம் நடந்தபோதுதான் நாகேந்திரனுக்கு ஒரு மாதம் பரோல் கிடைத்தது. திருமண மண்டபத்தை சுற்றிலும் 100 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருந்தனர். மாதவரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடந்த திருமணத்திற்கு நாகேந்திரனின் ஆதரவாளர்கள், அரசியல் கட்சி மற்றும் இயக்கங்களின் பிரமுகர்கள், சினிமா பிரபலங்கள் பலர் வந்திருந்தனர். புலனாய்வு பத்திரிகை ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ள நாகேந்திரன், சண்முகம் கொலை வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தால் நான் நிரபராதி என விடுதலையாக்கிவிட்டேன். உச்சநீதிமன்றத்தில் போலீசார் மேல்முறையீடு செய்ததில் இந்த கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் என்னை கை காட்டிவிட்டனர் என்று சொல்கிறார். தான் வெள்ளை ரவியின் கூட்டாளி என போலீசார் திட்டமிட்டு தகவலை பரப்புவதாக நாகேந்திரன் இன்னும் வருத்தத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னும் சிறையில் இருக்கும் நாகேந்திரன் விரைவில் விடுவிக்கப்படுவார் என்று அவரது குடும்பத்தினர் நம்பிக்கையோடு உள்ளனர். அவர்கள் நம்பிக்கையை கெடுத்து விடாமல் நாகேந்திரன் அமைதியாக இருந்தால் மட்டுமே அவர் நினைத்தபடி விடுவிக்கப்படுவார் என்று அரசு வட்டாரத்தில் சொல்கின்றனர்.